வெல்கம் டு ஓல்டு ஸ்டோரி இன்றைக்கி நம்முடைய சேனலில் மற்றும் ஒரு வித்தியாசமான சால்வுடு கேஸை தான் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நிறைய கிரைம் வழக்குகளை பற்றி நம்ம பார்த்துருந்தாலும் அவை எல்லாவற்றிலையுமே அந்த குற்றச்செயலை செய்ததற்கான நோக்கமோ அல்லது அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களோ இல்லை அந்த இன்சிடெண்டால் பாதிக்கப்பட்ட நபர்களோ கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஒரே மாதிரியாகத்தான் இருந்திருக்கும் ஆனாலும் ஒரு சில குற்ற சம்பவங்களை பொறுத்தவரை இப்போ வர இப்படியும் கூட இந்த உலகத்தில் நடந்திருக்குதா அப்படின்னு ஒரு நிமிஷம் எல்லாரையுமே ஒரு அதிர்ச்சியில் உறைய வைக்கிற மாதிரி சில சம்பவங்களும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒன்று தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் லண்டனில் இருக்கக்கூடிய பிளைஸ்டோ அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்த ஒரு குடும்பத்துக்கு நேர்ந்தது அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ஒரு மாலுமியினுடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அதாவது கப்பலில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இவங்களுக்கு போதாத காலம் என்னவோ எல்லாருமே அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் இவங்க வீட்டில் தான் அந்த இன்சிடெண்ட்டு நடந்துருச்சு அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த நபரினுடைய மனைவி வீட்டை விட்டு ஒரு வார காலமாக வெளியிலே வரலை இதை அக்கம்பக்கத்தினர் ஆரம்பத்தில் பெரிதாக எடுத்துக்கொள்ளல இரண்டு மூன்று நாட்கள் ஆனதுக்கு பின்னாடி இந்த வீட்டிலிருந்து எந்தவித ஒரு சத்தமும் இல்லை மேலும் அந்த பெண்மணியும் வெளியில் வரல இந்நிலையில் தான் அவங்க உறவுக்கார பெண்ணுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தபோது இந்த பெண் அவங்களுடைய படுக்கை அறையில் இறந்து கிடந்திருக்கிறாங்க அவங்களுடைய இரண்டு மகன்களை தேடி பொழுது அவங்களுக்கு இது சம்பந்தமாக எதுவுமே தெரியாதது போல் ரொம்பவும் ஜாலியாகவே ஊர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பசங்க யாருன்னா பதிமூன்று வயது நிறைந்த இந்த ராபர்ட் கூம்ஸும் அவனுடைய சகோதரனான சார்ஜ் அப்படிங்கிறவனும் இந்த எமிலியினுடைய அதாவது அவங்க அம்மாவினுடைய இறப்பு பற்றி இந்த சிறுவர்களிடம் விசாரித்த போது அவங்க இது சம்பந்தமாக எதுவுமே பதில் பேச மறுத்துறாங்க அதன் பின்னாடி காவல்துறைக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க அவங்க ஆரம்பத்தில் பலரை சந்தேகப்பட்டிருந்தாலும் இந்த சிறுவர்கள் மீதும் ஒரு சந்தேகம் எழுந்திருக்குது அவங்கள விசாரித்த போது காரணம் என்னென்னா அவங்க அம்மா இறந்துருக்கிறாங்க ஆனால் இவங்க இரண்டு பேரும் எந்தவித சலனமும் இல்லாமல் வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துட்டு ஜாலியாக ஊர் சுற்றி இருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் லாட்ஸ் மைதானத்தில் நடந்த ஒரு கிரிக்கெட் மேட்சையும் இவங்க பார்த்து வந்துக்கிட்டு இருந்துருக்கிறாங்க இந்நிலையில் பலரை சந்தேகப்பட்டு தேடிக்கொண்டிருந்தாலும் சலனம் இல்லாத இவங்களுடைய முகத்தை பார்த்தபோது இந்த சிறுவர்கள் மீதும் லேசான சந்தேகம் ஏற்பட்டுருக்குது ஒருவேளை இவங்களை கொலை செஞ்சது யாராக இருக்கும் அப்படிங்கிறது இந்த சிறுவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்கள தீவிரமாக விசாரிக்கிறாங்க அப்போ விசாரித்த போது தான் அடிக்கடி இந்த சிறுவன் ராபர்ட் பணம் கேட்டு அவனுடைய அம்மாவை தொல்லை பண்ணியிருக்கிறான் அவங்க தரம் மறுத்ததால் ஒரு நாள் காலையில் அவங்கள இவன் கொலை செஞ்சுருக்கிறான் அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்கிறான் மேலும் அவன் சொன்னது மாதிரியே அந்த பரிசோதனை அறிக்கையிலையும் இருந்த தடயங்கள் காண்பித்து கொடுத்துருக்குது மேலும் இவன் கொலை செய்வதற்காகவே பிரத்யேகமாக ஒரு கத்தியையும் வாங்கியிருக்கிறான் என்கின்ற உண்மையையும் கேட்ட உடனே எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது அதன் பின்னாடி இவனை என்ன செய்கிறது என்ன காரணத்திற்காக இப்படி இவன் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு அவனிடமும் அவனுடைய இளைய சகோதரனான ஜார்ஜிட்டையும் தொடர்ந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க ஆரம்பத்திலிருந்தே இந்த மூத்த பையன் ரொம்பயுமே அடமண்டாக இருந்ததாகவும் அடிக்கடி இதே மாதிரி வீட்டில் தொல்லை கொடுத்து கொண்டு இருந்ததாகவும் ஆனால் நார்மலாக இது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு செயல்தான் என்பதால என்பதால் அதை பெருசாக எடுத்துக்கிறல ஆனால் அதனுடைய விளைவு ரொம்பயுமே விபரீதமாயிருச்சு அதன் பின்னாடி இந்த நியூஸ் ரொம்பயுமே தீ போல பரவுது இறுதியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இவனை ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் கொண்டு போய் அடைச்சிடுறாங்க இவன் மைனர் அப்படிங்கிற காரணத்தினால இப்படி இந்த சிறுவன் கொலை செய்கிற அளவுக்கு என்ன காரணம் அவனுடைய மனநிலையை மாற்றுறது என்ன அப்படிங்கிறையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவனை கேஸ் ஸ்டடி பண்ணும்போது தான் நிறைய காமிக்ஸ் புக் படிக்கிற பழக்கம் இவனுக்கு இருந்திருக்குது குறிப்பாக நிறைய த்ரில்லர் கிரைம் மற்றும் இது மாதிரியான கொலை குற்றங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாம் இவன் நிறைய படிச்சிருக்கிறான் அது சம்பந்தமாக நிறைய படங்களையும் இவன் சேகரித்து வச்சுருந்துருக்கிறான் இதை அடிக்கடி படித்ததால் இவனுடைய மனநலத்தில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அதன் பின்னாடி இந்த குழந்தைகள் காப்பகம் அதில் வளர்ந்து இவன் பெரியாளாகி அதன் பின்னாடி இவன் வேறு ஒரு நாட்டிற்கு போய்விட்டதாகவும் அதற்கு பின்னாடி இவன் என்ன ஆனா அப்படிங்கிறதும் வெளி உலகத்திற்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக எத்தனையோ குற்றச்செயல்கள் நடந்திருந்தாலும் இது மாதிரி குழந்தைகள் செய்யக்கூடிய சில குற்றங்களும் காலங்காலமாக மறக்க முடியாத அளவுக்கு அமைஞ்சிருது மீண்டும் மற்றும் ஒரு வித்தியாசமான கதையோடு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்